இலங்கை மலையக எழுத்தாளரின் நூல் அறிமுகம். நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் அல்லது 1983. கட்டுரையாளர் நெல்லை ஜெய்சிங். இலங்கை தேசம் அறிந்த மலையகத்தின் மிக பிரபலமான எழுத்தாளர் திரு தெளிவத்தை ஜோசப் அவர்கள் எழுதிய நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் அல்லது 1983 என்ற நாவல் இலங்கை தமிழர்கள் மத்தியில் தடம் பதித்த வரலாற்று நாவலாகும். இலங்கை தமிழ் மக்களால் கருப்பு நாளாக கருதப்படும் 1983 ஜூலை 24 நாளில் நடந்த கொடூர சம்பவங்களை கருப்பொருளாக கொண்டு வடிவமைக்கப்பட்டமையால் தமிழர்கள் மத்தியில் மறக்க முடியாத இடத்தை இந்த நூல் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 13 இலங்கை இராணுவத்தினர் விடுதலை இயக்கத்தினரால் யாழ்ப்பாணத்தில் கண்ணிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக திட்டமிட்ட இன வன்முறை வட இலங்கை தவிர மற்ற பகுதிகளில் நடத்தேறியது. இக்கொடூர சம்பவங்களை மிக தத்ரூபமாக நாவல் வடிவில் தந்திருக்கிறார் தெளிவத்தை ஜோசப் அவர்கள். மலையக படைப்பாளிகளில் முதன்மையானவரான 86 வயதான திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களின் இலக்கிய பணி இன்றும் தொய்வின்றி தொடர்கிறது. தெளிவத்தை தோட்டத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தமையால் தெளிவத்தை என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படலானார். வாழை பழத்தோல் எனும் சிறுகதையுடன் எழுத்துலகில் நுழைந்த அவர் அதன்பின் 66 மேற்பட்ட சிறுகதைகள், குறு நாவல்கள், கட்டுரைகள் எழுதியதுடன் வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் என இவரின் பங்களிப்பு விரிவடைந்து பலதரப்பட்ட விருதுகளும் இவரை தேடி வரலாயின. 3 சாகித்ய விருது பெற்றதுடன் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, மிக உயரிய சாகித்ய ரத்னா விருது என பல்வேறு விருதுகளை தனது படைப்புகளுக்காக பெற்றுள்ளார். இலக்கியம் என்பது காலத்தை காட்டும் கண்ணாடியாக அமைய வேண்டும். இதனை இவரது எல்லா நூல்களிலும் காணலாம். மக்களின் வாழ்க்கையை தனது எழுத்துக்களின் வாயிலாக படைப்பாக்கம் செய்வதில் இவர் செழுமை பெற்றவர். இன்னும் சற்று விவரமாக கூறுவதாயின் இவர் தினசரி வாழ்வில் மக்களோடு பழகுகின்ற தன்மையும் அவரது சமூக உணர்வும் சமூகம் தொடர்பான அவரது ஆழமான பார்வை என அனைத்தும் யதார்த்த உணர்வுடன் அவரது படைப்புகளில் வெளிப்படுவதை காணலாம். மலையகம் மட்டுமல்லாமல் அனைத்து பிரிவினருக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தனது எழுத்துக்கள் மூலம் குரல் கொடுத்து வந்துள்ளார். இவரது சமூக பார்வையின் தொடர்ச்சியாக 1983 தான் கண்ட தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை தொகுத்து அருமையான கதையாக வடிவமைத்திருக்கின்றார். 2014 பாக்யா பதிப்பகத்தில் இந்த நூலை வெளியிட்ட அதன் நிறுவனர் எழுத்தாளர் திரு மல்லியப்பு சந்தி திலகர் தனது பதிப்புரையில் குறிப்பிட்டதை போன்று எல்லோருக்கும் ஓர் அனுபவம் நேர்வதற்கும் எழுத்தாளனுக்கு ஓர் அனுபவம் நேர்வதற்குமான வித்தியாசம் இந்த படைப்பின் ஊடே வெளிப்பட்டு நிற்கிறது என கூறலாம். எந்த விதமான கற்பனை பாத்திரங்களை நுழைக்காமல் அசல் பாத்திரங்கள் ஊடாகவே கதையை இட்டு செல்கிறார். குறிப்பாக தனது வீடு, குடும்பம், அயல் வீட்டார், தான் பணிபுரியும் இனிப்பு தொழிற்சாலை என கதையை மிக நேர்த்தியாக நகர்த்தியிருக்கிறார். நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் என்ற விவிலிய நூலின் ஜப வார்த்தையுடன் ஆரம்பிக்கும் நாவல் அடுத்து 1983 கலவர காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. 3000 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். பல 100 சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன. வீடுகள், தொழிற்சாலைகள், வாகனங்கள் தீக்கரையாக்கப்படுகின்றன. விலை உயர்ந்த வீட்டுப் பொருட்கள் கொள்ளை போய்கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்கள் உயிரை பாதுகாக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பதட்டமான இந்த சூழ்நிலையில் நாவலாசிரியர் தன் வீட்டில் இருளில் கதவுகளை பூட்டிக் கொண்டு குடும்பத்துடன் உறைந்து போயிருந்ததாக கதையை தொடங்குகிறார். பரத்தமிழர்களை கொல்லுவோம் என கூக்குரலுடன் வீட்டை நோக்கி வரும் சிங்கள வன்முறையாளர்களை தனியொரு பெண்ணாக தடுத்து திருப்பி அனுப்பியதுடன் இவர்களை கடைசி வரை பத்திரமாக பாதுகாத்த திருமதி சொய்சா எனும் அசல் பாத்திரத்தை உயிரோட்டமாக நடக்க விட்டு நம்மை வியக்க வைக்கிறார். இரவு பகலாக இவர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க சொய்சா மேற்கொண்ட யுக்திகளை அனுபவித்து எழுதியிருப்பதை படிக்கும் போது அந்த சொய்சாவை நேரில் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கும் ஏற்படுகிறது. இவரது நாவலில் வரும் பாத்திரங்கள் அசலாக இருப்பதால் வாசிக்கும் நாமும் கதையோடு பயணிப்பதை போன்றிருக்கும். பணிபுரியும் தொழிற்சாலையின் அலுவலக ஊழியர்களுக்கும் இவருக்குமான சிநேகம், வீட்டில் குடும்பத்திற்குள் நடக்கும் உறவாடல்கள் என அனைத்தையும் அவருக்கே உரிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் விதம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற ஆவலை தூண்டும் விதமாக நாவல் நகர்வதை காணலாம்.
கொடூரங்களை நம் கண்முன்னே நிறுத்தும் அவர் காதல் உணர்வுகளையும் டியூஷன் வகுப்பு ஊடாக உணர்த்த தவறவில்லை. தன் உறவினருக்கு கடவுட் சீட் பெற வேண்டிய சம்பவம் ஊடாக அலுவலக குறைபாடுகளை சாடவும் செய்கிறார். கொழும்பு நகரின் எல்லா பகுதிகளிலும் கடுமையான கலவரம், கொலை வெறியுடன் வன்முறை கும்பல், கத்தி கம்பு பெட்ரோல் கேன் என்பவற்றுடன் தமிழர்களை தேடி அலையும் போது பள்ளி சென்ற தனது பெண் குழந்தைக்கு என்ன நடந்ததோ என பரிதவிக்கும் ஒரு தந்தையின் உணர்வை ஆழமாக எழுத்தின் ஊடே வடித்திருப்பார். தன் கண்முன்னே தான் பணிபுரியும் தொழிற்சாலையிலிருந்து இனிப்புகள் பொருட்கள் கொள்ளை போவதையும் தீயில் எரிந்து நொறுங்குவதையும் வேதனை கலந்த வார்த்தைகளால் ஆசிரியர் நம்மையும் கலங்கச் செய்கிறார். தலைவிரித்தாடும் வன்முறையாட்டங்களை, சிறுபான்மையினர் மீதான காட்டுமிராண்டி தாக்குதல்களை கடுமையான வார்த்தைகளால் சாடும் நாவலாசிரியர் பாதையில் பாதுகாப்பு படையினர் யாரும் இல்லாததையும் குறிப்பிட்டு அரசும் இதற்கு துணை போவதை கோபத்துடன் வெளிப்படுத்துகிறார். அதே கோபத்துடன் இந்தியா இக்கொடுமையை தட்டி கேட்கும் என்று அறிவிலிகளான நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என இந்தியாவையும் சாடுகிறார். தமிழர்களிடையே ஒற்றுமையின்மையை வலியுறுத்தும் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் யாழ்ப்பாண தமிழன், மட்டக்களப்பு தமிழன், மலையகத் தமிழன் என அரசியலால் பிரித்து வைத்துக் கொண்டாலும் இப்படி அடி உதை என்று வரும்போது எல்லோருமே தமிழர்கள்தான் என முகத்தில் அறைவது போல் உண்மையை உரைக்கிறார். கதை சொல்வதில் ஆற்றல் மிக்க தெளிவத்தை வன் செயல்கள் மட்டுமல்லாமல் நன் செயல்களையும் ஆங்காங்கே குறிப்பிட்டு கதையை தொய்வில்லாமல் நகர்த்துகிறார். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் சமூகத்தின் படம் படைத்த உயர்தட்டு வகுப்பினரை அரசு இயந்திரம் பாதுகாக்க தவறுவதில்லை என்பதை செட்டியார் தெரு நகைக்கடைகள் பாதுகாக்கப்பட்ட விதம் குறித்து தனது ஆதங்கத்தையும் பதிவிட்டுள்ளார். யாழ் குண்டு வெடிப்புக்கும் தீவிரவாத இயக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத போதும் தமிழர் என்ற ஒரே காரணத்தால் மலையகத்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என வருத்தத்தை ஆசிரியர் பதிவு செய்கிறார். தான் சொல்ல நினைக்கும் கருத்தினை சம்பவங்களோடு இணைத்து விறுவிறுப்பு குறையாமல் எளிய நடையில் கதையின் சுவை குறையாது நாவலை கொண்டு செல்லும் தன்மை பாராட்டிற்குரியதாகும். மலையக மண்ணின் மைந்தன் என்பதால் மலையக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வட்டார சொற்களையும் ஆங்காங்கே தெளித்துள்ளமை சிறப்பான அம்சமாகும். கதிரை, கைக்கரத்தை, பீலிக்கரை, காடையர்கள், கடப்புலி, கரைச்சல், கல்லுக்குச்சி, படங்கு சாக்கு, குசினி என்ற சொற்களை பரவலாக பார்க்கலாம். அதேபோன்று சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ்கின்ற சமூக அமைப்பு காரணமாக தனது சிங்கள கதாபாத்திரங்களுடனான உரையாடலில் பயன்படுத்தப்பட்ட சிங்கள மொழியினை அதன் தன்மை குறையாது அப்படியே தமிழ் மொழியில் பதிவிட்டுள்ளார். ஏ கொல்லோ, அபி ஆவதென்னே, எமாங் கமக்னே, கொய்தையன்ன ஹட்டே என பல இடங்களில் சிங்கள உரையாடல்களை வெளிப்படுத்தியுள்ள விதம் கதையை விறுவிறுப்பாக்கி இருக்கிறது. சிங்கள காடையர்களால் தமிழர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட அதே வேளை நல் மனம் கொண்ட பல சிங்கள மக்களும் தமிழர்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க உதவிய உயர்ந்த உள்ளத்தை நினைவு கூறும் வகையில் நாவலின் முக்கிய கதாபாத்திரமாகவே மாறிவிட்ட திருமதி சொய்சா போன்ற சிங்கள நல் இதயங்களுக்கு புத்தகத்தை அர்ப்பணம் செய்வதாக ஆசிரியர் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் குறிப்பிட்டுள்ளமை மனதை தொடுகிறது. அசல் பாத்திரங்களை எளிய மொழி நடையில் வரலாற்று சம்பவத்தை கதை வடிவில் வெளிக்கொண்டு வந்த திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களை பாராட்டும் முகமாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இந்நூலுக்காக கரிகாச்சோழன் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. வணக்கம்.